ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு மேங்கோ ஃப்ரூட்டி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஃப்ரூட்டி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்லேயே மேங்கோ வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கடையில் இருக்கக்கூடிய டேஸ்ட் மாறாமல் செய்ய முடியும். ஃப்ரூட்டி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம ஹெல்த்தியான முறையில் வீட்டிலே செய்து கொடுத்தோன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும், அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ண மாம்பழம் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை மாங்காய் அதையும் வந்து சேர்க்குறேன். நம்ம வந்து 2 கப் அளவுக்கு மாம்பழம் சேர்த்தோம், 1/2 கப் அளவுக்கு மாங்காய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு கழித்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து இது கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா கீழே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அது மேலே ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மாம்பழத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இப்போ நைஸாக அரைச்ச அந்த மிக்சரை இந்த சன்னியில் மறுபடிக்கும் சேர்த்துடலாம். இப்போ இந்த பல்ப்லாம் நல்லா கீழே இறங்குற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நீங்கள் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட தேய்ச்சி விடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து மிஞ்சி இருக்கும், அதை நம்ம போட வேணாம். இதை வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த பல்ப்பு, அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சதும் வடிகட்டினோம், அதுலேயே தண்ணி இருந்தது, அது மேலேயே தான் மறுபடிக்கும் நம்ம அந்த பல்ப்பை வந்து வடிகட்டினோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடிக்கும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஃப்ரூட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மதிய நேரத்தில் வெயில் காலத்தில் நல்லா குளு குளுன்னு குடிக்கலாம். எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கின அதே ஃப்ரூட்டி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியாது, அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் கூட சுகர் சேர்த்துக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான சூப்பரான ஃப்ரூட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ஃப்ரூட்டின்னு சொல்லலாம். நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்ல ஒரு மதிய நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்டி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல இந்த வெயிலுக்கு சூப்பராக குடிப்பாங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினத்தினம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.